ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டிஎன்பிசி தமிழ்ச்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதல்ல ஒரு வீடியோ போட போகிறோம் அது எதுன்னு பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பில் தமிழில் தொகுதி ஒன்றில் இருக்கிற இயல் ஒன்றில் ஃபஸ்ட்டு பாடம் பார்க்க போகிறோம் இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம் எல்லாரும் வந்து ஒரு நோட்டு தமிழுக்குன்னு ஒரு நோட்டு எழுதிக்கோங்க ஒவ்வொரு நோட்டுமே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இது மாதிரி தமிழில் தமிழுக்குன்னு ஒரு நோட்டு எழுதுக்கங்க அந்த நோட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆறாம் ஆறாம் வகுப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய ஒன்வர்ட்ஸை நான் வந்து ஒவ்வொரு லெசனையும் தெளிவாக சொல்லிடுவேன் நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி எழுதி படிக்கும்போது அந்த ஒன்வர்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஒன்வர்டுக்கு ஆன்சர் தெரியும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் பாடத்தை மட்டும் கவனிச்சுக்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒன்பாடுக்குரிய ஏதாவது லிங்க்கு கொடுத்துருவேன் நீங்கள் வந்து அங்கே போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைன்னா ப்ரிண்ட் போட்டு பார்த்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இயல் இயல் ஒன்றில் வந்து மொழி தமிழ் தேன் அப்படின்னு இருக்குதா இதில் வந்து ஃபஸ்ட்டு பாடம் இன்பத் தமிழ் செகண்ட் தமிழ் கும்மி ரெண்டாவது வளர்தமிழ் நாலாவது கனவு பழித்தது அஞ்சாவது தமிழ் எழுத்துக்களின் வகை தொகைன்னு வருது சரிங்களா இதுதான் தான் நம்ம பார்க்க போறோம் இதில் வந்து இன்பத் தமிழ் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இன்பத் தமிழ் எழுதுனது பாரதிதாசன் ஆல்ரெடி சொல்லியாச்சு அதுக்கடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து பாடல் பாடல்கள் தி ஆசிரியர் பேரை நீங்கள் பக்கத்தில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த புக்கை எடுத்தோன்னே ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ஒரு தடவை அதை வாசி பார்த்தீங்கன்னா இன்பத்தம்மன் எழுதியது யார் அப்படின்னு பார்த்தா பாரதிதர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டை எரிக்கும் இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்காங்க இன்பத் தமிழ் அப்படின்னா பாரதிதர்சன் ஒவ்வொரு பாட்டுக்கும் யார் யார் ஆசிரியரோ அவங்க பேரெல்லாம் பக்கத்தில் எழுதிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாடு மாதிரி உங்கள் மைண்டில் வந்து செட் ஆகிரும் இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி வாங்க இதில் இந்த பாடத்தை பார்க்கலாம் இன்பத் தமிழ் அப்படிங்கிறத வந்து பாரதிதாசன் எழுதியது இன்பத் தமிழ் பாரதிதாசன் எழுதியதா பாரதியார் எழுதினதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஏன்னா இதே மாதிரி பாரதியார் ஒன்று எழுதியிருப்பார் இன்பத் தமிழ் தமிழ் இன்பம் ஒன்று எழுதியிருப்பாரு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து தமிழ் இன்பம்மா இன்பத் தமிழான்னு தெரியாமல் ரெண்டுமே குழப்பம் நீங்கள் எப்போதைக்கு படிக்கும்போது இன்பத் தமிழ் பாரதிதாசன் ஈஸியாக சொல்லிடுவோம் ஆனால் தமிழ் இன்பம் ஒருத்தர் எழுதியிருப்பார் இன்பத் தமிழ் ஒருத்தர் எழுதியிருப்பாங்க அப்போ இது ரெண்டும் வந்து யார் எழுதுனது அப்படின்னு குழப்போம் அதனால் இன்பத்தமிழ் அப்படிங்கிற வந்து பாரதிதாசன் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாரதிதாசன் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர் சரிங்களா புதுச்சேரியை சேர்ந்தவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் தான் அவருக்கு நிறையா நினைவகங்கள் அவருக்கு நிறைய விருதுகள்லாம் கொடுத்துருப்பாங்க உடனே அந் அந்த இன்பத்துலேயே வந்து நம்ம புதுச்சேரியாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு இன்பமான ஒரு இன்பம் ஏற்படுறனால அவருக்கு தமிழ் தமிழ் மேலே ஒரு இன்பம் வந்துருச்சுனால இன்ப தமிழ் அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதினாரு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இது சின்ன ஷார்ட் கட் மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஷார்ட் கட்டில் படிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிங்க இல்லைன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் வந்து தஞ்சாவூழிக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்பொழுது இன்பமா இன்பமான ஒரு வாழ்க்கை அமையும் போது இன்பத்தமிழ் தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம வந்து இதை பா வாசிக்கும் நம்மளுக்கு தெரியும் அது என்னென்ன பேர் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழுக்கு அமுதென்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் அமுதங்கிறாங்க தமிழ் வந்து உயிருக்கு இணையானது அப்படிங்கிறாரு அடுத்து தமிழுக்கு நிலவென்று பேர் நிலா மாதிரி நான் எல்லாருக்குமே பயன்படக்கூடியது தமிழ் அப்படிங்கிறாரு இன்ப தமிழ் எங்களை சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைச்சலுக்கு நீர் தேவைப்படுற மாதிரி நம்ம சமூகம் வளர்கிறதுக்கு பண்பாடு வளர்றதுக்கு தமிழ் வந்து ரொம்ப முக்கியங்கிறாங்க அடுத்து தமிழுக்கு மனம் என்று பேர் தமிழ் வந்து மனம் வீசக்கூடியது அப்படிங்கிறது எல்லா பக்கமும் வந்து மனம் வீசி தமிழை தமிழ் வந்து எல்லாரையுமே இருக்கக்கூடியது து அதனால மனம் என்று சொல்றாங்க இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த நிருமித்த ஊர் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழக மக்கள் வாழக்கூடிய பகுதி தமிழ்நாடு அப்போ ஒரு 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 இடத்தை குறிக்கிறதுக்கோ ஒரு ஒரு மக்களை குறிப்புறதுக்கோ அந்த ஊர் அப்படிங்கிறது உருவாக்குனதே தமிழ் அப்படிங்கிறாங்க அடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இளமை இளமையான காலத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த புத்துணர்ச்சியை தரக்கூடியது பால் அந்த மாதிரி தமிழும் இளமை காலத்தில் ரொம்ப படி நம்ம படிக்கிறோம் இல்லையா இளமை காலத்தில் அந்த அதுக்கு தமிழ் வந்து ரொம்ப முக்கியம் அதனால நிலைமைக்கு பால் போன்றிருக்கிறது தமிழ்ங்கிறாங்க இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு அழகாவது புகழ்மிக்க புலவர்களுக்கு வேல் மாரியா. எப்படி வந்து வேல் வந்து பா பாதுகாப்பு அரண் மாதிரி இருக்குதோ புலவர்களுக்கு வந்து அந்த தமிழ் கற்ற தமிழ் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்குது தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் வான் உயர்ந்த அளவுக்கு பெரிய அதாவது வான் உயர்ந்த அளவுக்கு மேன்மையானது தமிழுங்கிறாங்க தமிழ்ங்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதுன்னே அந்த உயர்வுக்கு வந்து வான் அப்படிங்கிறாங்க இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுழற்சந்தேன் அதாவது இன்பம் அசதிக்கு அதாவது அசதியாக இருக்கும்போது ஒரு தமிழ் பாடலோ க தமிழ் கவிதைகளையோ நம்ம வந்து பாடும் பொழுதோ கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த வசதி போயிடும் அப்படிங்கிறாங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் அதாவது தோழன் தோல் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு அறிவுக்கு தோல் மாதிரி இருக்கிறது தோழன் மாதிரி இருக்கிறது தமிழ் அப்படிங்கிறாங்க தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் கவிதை வந்து கவிதையை தீட்டும் பொழுது கூர்மையா தீட்டினா புரட்சி ஏற்படுத்தக்கூடியது கவிதையிலேயே வந்து காதல் அன்பு கோபம் இது எல்லாமே வெளிப்படுத்தக்கூடியதுனால தமிழுக்கு தமிழ் தான் கவிதை அப்படிங்கிறாரு இந்த கவிதைக்கு வாழ் போன்று இருக்கிறதே வந்து கவிதைக்கு வாழ் போன்று இருப்பதே தமிழ் அப்படிங்கிறாங்க இந்த பாடலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு கண்டிப்பாக மறக்காது இன்பத் தமிழ் இன்பத் தமிழ் பாரதிதாசன் எழுதியிருப்பார் இன்பத் தமிழ் பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகங்க அடுத்து வந்து சொல்லும் பொருளும் இதெல்லாம் ஒன்படல கேட்பாங்க ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க நிருமித்த உருவாக்கிய நிருமித்த உருவாக்கிய நிருமித்திய நிருமித்த உருவாக்கிய அப்படிங்கிறது வந்து சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய அப்படிங்கிறது வரல கேட்டிருக்காங்க இதை இதோடய ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க நான் என்ன எழுதியிருக்கிறேன் ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து விளைவுங்கிறது விளைச்சல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சமூகம் அப்படிங்கிறது மக்களுக்குள்ள வசதி அப்படிங்கிறது சோர்வை குறிக்கக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா அந்த பொருள் அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க வேற ஒன்றுல அப்போ தமிழுக்கு வழங்கக்கூடிய பேர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம் என்னென்ன பேர் பார்த்துருக்கோம் அப்படின்னா அமுதம் உயிருக்கு இணையானது நிலவு மனம் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் வாழ்விற்கார் உருவாக்க உருவாக்கப்பட்ட ஊர் தமிழில் இளமைக்கு காரணமான பால் கூர்மையான வேல் உயர்விற்கு எல்லையாகிய வானம் அடுத்து வந்து சோர்வை நீக்கி உளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் போன்றது சரிங்களா இப்படிதான் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன இப்போ வந்து இப்போ ஒன்படு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இளமைக்கு காரணமாக இருப்பது எது பால் வேல் தோல் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அப்போ இளமைக்கு காரணமானது எது அப்படிங்கும்போது இளமையா இருக்கும்போது பூஸ்ட் பூஸ்ட் குடிச்சு வளர்ந்துருப்பாங்க நிறைய பேர் அந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க பால் அடுத்து வந்து புலவர்களுக்கு புலக புகழ்மிக்க புலக புலவர்களுக்கு கூர்மையாக இருப்பது தமிழ் சொ தெரியும் அது எந்த மாதிரி இருக்குது பால் போன்றிருக்குமா வேல் போன்றிருக்குமா அப்போ இந்த பால் வேல் அப்படிங்கிறது வந்து குழப்பக்கூடாது சரிங்களா இளமை வந்து பூஸ்ட் குடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் புலவர்களுக்கு வேல் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி ஏன் வச்சுக்கணும் அறிவுக்கு துணை கொடுக்கும் அப்படின்னா அறிவுக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம புக் வச்சுருப்போம் கையில் அப்போ மாதிரி தான் நம்ம பக்கத்துலேயே புக்கு இருக்குது ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த புக்கை திறந்து சொல்கிறோம் இல்லையா அப்போ தோல் மாதிரி இருக்கிறது எதுன்னா தமிழ் அந்த அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா பாரதிதாசனோட நூல் வெளியீடு அதாவது அவரை பத்திய குறிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்ரத்தினம் சரிங்களா இதில் வந்து எக்ஸ்ட்ரா இதை இதை பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன் அது நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லை எனக்கு ஸ்டாண்டர்டில் இருக்கிறது மட்டும் போதும் எனக்கு எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை அப்படின்னா அதை கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டு நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இதை முடி பார்க்கலாம் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் சரிங்களா அவருடைய உயர் இயற்பெயர் எது சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் கொண்டார் இதை வந்து நீங்க வந்து நல்லா கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் அவர் பெயரை மாற்றிருப்பார் இந்த லைனை பார்த்துக்கணும் இந்த ஒன்வாட்ல வந்து கூற்று கூற்று ஏ கூற்று பின் ஒன்வர்டு கேட்பாங்க பார்த்தீங்களா அதுல வந்து கேட்பாங்க பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்டார் கொண்டார் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் எப்படி பாரதிதாசன் அந்த பாரதி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அந்த பாரதிங்கிற வார்த்தையை தாசனோடு சேர்த்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் இது கண்டிப்பாக ஒன்படு சரியா பாரதியாரின் டேஸ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்னை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்டால் கவிதைகள் மீது கவிதையாக கட்டுரையா உரைநடை அந்த மாதிரி கீழே ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு குழப்பம் ஏன்னா பாரதியார் நிறைய எழுதியிருக்கார் இல்லையா அப்போ பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்ன மாற்றிக்கொண்டார் அப்படின்னு எழுதிக்கோங்க நான் சொல்கிறவனை விட உங்கள் கொஸ்டின் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ மேலே வந்து பாடத்தலைப்புகளும் சைடில் போட்டு ஒன்று இந்த கொஸ்டின் ரெண்டு இந்த கொஸ்டின் கொஸ்டினை நீங்கள் எழுதுங்க சரிங்கண்ணா எழுதி எழுதி படிக்கிறோன்னு தப்பு இல்லை நான் ஏகப்பட்ட நோட்டு வச்சுருக்கேன் தமிழுக்கு எழுதி 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 ஒன்பாடே நான் அதை உங்களுக்கு ஏமே டைப் படிச்சு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துறேன் நீங்கள் வந்து எடுத்து படிச்சுக்கலாம் இல்லைன்னா நான் சொல்லும் போதே நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து இவரோட கவிதைகள் என்ன பார்த்தோம்னா பெரும்பாலும் கவிதைகள் இவரோட கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னாலே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய கவிதைகளாக இருக்கட்டும் புரட்சிகளில் புரட்சிகளை ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும் உரைநடையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பெண்களை வச்சு தான் ஒரு கரையை எழுதியிருப்பார் சரிங்க நிறைய எழுதியிருப்பார் அதில் ஒரு சிலதும் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு பெண்கள் வந்து கல்வி கற்கலாம்ப்பா ஸ்கூலுக்கு போகலாம் சப்போஸ் கல்யாணம் முடிஞ்சு கணவன் இறந்துட்டாலோ இல்லது கைவிடப்பட்டுட்டாங்களோ அவங்க வந்து மறுபணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பொது உடைமை எல்லாருக்குமே தான் அப்போ பொதுதான் ஆன என்ன பெண்ணன் எல்லாருக்குமே பொதுவும் அடுத்து பகுத்தறிவு எல்லாருக்குமே வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை வந்து உள்வாங்கி தான் அவர் பாடியிருப்பார் அவருடைய கவிதைகள் தான் வந்து இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த புரட்சி கவி அப்படிங்கறது வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த புரட்சி கவி அப்படிங்கறது யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார் இவர் இவர் வந்து இவருடைய பாடல்களாக வந்து புரட்சியை ஏற்படுத்தின மாதிரி இருக்கிறனால அறிஞர் அண்ணா என்ன செஞ்சார் ஒரு அரசியலை இருப்பவர் சரி அவருடைய பாடல்கள் மூலமாக அரசியலுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்குது அதனால் வந்து அறிஞர் அண்ணா வந்து இவர் வந்து புரட்சி கவி அப்படின்பார் அடுத்து வந்து இவர் இந்த பாவேந்தர் என்றும் கூறுவர் பாவேந்தர் அப்படின்னா பானா நம்ம என்னன்னா பாடல் அதாவது பாடலை குறிக்கிற வேந்தர்னா மன்னர் இப்போ பாடல் பாவேந்தர்னா அப்படின்னா பாடல்களுக்கெல்லாம் வந்து அரசர் மாதிரி தான் வந்து பாவேந்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து வந்து எக்ஸ்ட்ரான குறிப்பு இருக்குது அதையும் பார்த்துடலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற குறிப்பையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் பாரதிதாசனோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கலாம் சரிங்களா இதில் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இவருடைய வரலாறு இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நாங்களே எடுத்துருக்குறோம் சரிங்களா அவர் பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இறப்பு இறப்பு வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஒரே மாதம் சரிங்களா அதை ஞாபகம் செணும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒம்போதில் பிறந்திருக்கார் எந்த வருஷன்னும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இ இறந்துட்டார் அப்போ எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தோம்னா மூணு சரிங்களா அது வந்து மூணு அப்போ கீழே நாலு வந்துடுது ஆயிரத்தி ஒம்போது பத்து அப்போ எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காருப்பா அந்த இவர் இவரோட வாழ்நாள் வயது வந்து எழுபத்தி மூணு ரைட்டா பாருங்கள் எழுபத்தி மூணா ஆ எழுபத்தி மூணு தான் எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறாரு அந்த அப்போவே அடுத்து பிறப்பிடம் பிறப்பிடம் அப்படிங்கிறது புதுவை புதுச்சேரியில் பிறந்திருக்கார் அப்பா பேர் கனகசபை முதலியார் கனகசபை முதலியார் முதலியார் அப்படின்னாலே அவங்க யார் வணிகராக தான் வருவாங்க முதலியார்னாலே அந்த காலத்தில் வணிகர் வேலை பார்த்தவங்க வந்து முதலியார்ன்னு சொல்லுவாங்க அப்போ கனகசபை முதலியார் அதுக்கடுத்து அம்மா பேர் என்னன்னு பார்த்தோம்னா லெக்குமி அம்மாள் சரிங்களா நம்ம சின்ன வயசுலேருந்தே இருந்தே நம்ம படிச்சிருப்போம் பாரதிதாசன் அப்பா பெயர் கனகசபை முதலியார் அம்மா பேர் லெக்குமி அம்மான்னு படிச்சிருப்போம் சரிங்களா அடுத்து வந்து அப்பா பணி செய்தது வந்து வணிகர் அவருடைய இயற்பெயர் எதுன்னு பார்த்தோம்னா கனக

தொடக்க கல்வி ஆசிரியர் கற்ற கல்வி என்னென்ன கற்றிருக்கார் அப்படின்னா தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் சைவ சித்தாந்த வேதாந்தம் சரிங்களா அதுக்கு ஒன்பாடு கூட வரலாம் எப்படி கேட்பாங்க கற்ற கல்வி தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் ஈஸியாக சொல்லலாம் இலக்கியம் இலக்கணம் ரெண்டுமே வருது எல்லாருமே இலக்கியம் இலக்கணம் படிப்பாங்க இது சைவ சித்தாந்த வேதாந்தம் சைவ சித்தாந்த வேதாந்தம் இவர் படித்த கற்ற கல்வியில் எதுன்னு பார்த்தோம்னா சைவ சித்தாந்த வேதாந்தம் அடுத்து கல்லூரி படிப்பு கல்லூரி வாழ்க்கை எங்கே நடந்திருக்கு அப்படின்னா புதுவையில் உள்ள கல்லூரி கல்வே கல்லூரியில் படிச்சிருக்காரு சரிங்களா இது இதில் இதுக்கு ஒரு ஸ்டோரிக்கு என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னா இவர் வந்து பதினாறு வயதில் கல்லூரி சேர்ந்திருக்காரு இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்திருக்காரு பதினாறு வயசு அப்படிங்கும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணோட அந்த பதினாறு வயச கூட்டும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல காலேஜ் சேர்ந்துட்டாரு ஆனா பட்டப்படிப்பு பெற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எப்படி இவர் ரெண்டு வருஷத்துல முடிச்சாரு அப்படின்னு கூட தோணலாம் இது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான் சரிங்களா எப்படின்னா இவர் வந்து பதினாறு வயசில் வந்து காலேஜ் சேர்ந்துட்டார் மூன்றாண்டு படிப்பை இரண்டு ஆண்டுகள்லேயே வந்து இவர் முடிச்சுட்டார் அவ்வளோ தமிழ் மேலே பற்று தமிழ் அவ்வளோ பற்று கொண்டிருந்ததுனால மூன்றாண்டுகள் படிக்கக்கூடியதை இரண்டு ஆண்டுகள் முடித்தனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேயும் முடிச்சிட்டாரு இல்லைன்னா மூணு வருஷம் படித்தார்னா மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் படிச்சிருப்பார் ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ மனசை மனுஷு முடிச்சிட்டாரு முடித்தாலும் என்ன பண்ணியிருக்காரு காரைக்கால் அரசினர் கல்லூரி தமிழாசிரியராக போயிட்டார் இந்த ஒன்வடையே நீங்கள் ஆபோஷிக்கும் என்ன உன்னோட பாரதிதாசன் வந்து பணியாற்றிய கல்லூரி காரைக்கால் அரசினர் கல்லூரி காரைக்கால் அரசினர் பெண்கள் பள்ளி இல்லைன்னா ஆண்கள் பள்ளி இல்லை அரசி அரசினர் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி இந்த மாதிரி கொடுப்பாங்க குழப்பம் அப்போ நீங்கள் படிக்கும் போது என்ன செஞ்சிடணும் அவர் எடுத்தோன்னே கல்லூரி மூலம் கல்லூரியை முடித்தோடனே கல்லூரிக்கு தான் தமிழாசிரியரை போயிருக்கார் எங்கன்னா காரைக்கால் அரசினர் கல்லூரி தமிழாசிரியரில் போய் பணியாற்றிருக்காரு இந்த ஒன்பாடு குடிச்சுக்கோங்க அடுத்து வந்து திருமணம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படித்தாரு படித்து முடிச்சோன்னே வேலைங்க கிடச்சிருச்சு மனுஷனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு சரிங்களா வேலை கல்யாணம் ரெண்டுமே ஒன்றா நடந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு யாருன்னா பழனி அம்மையார் அவருடைய மனைவி பேர் என்னன்னு பார்த்தோம்னா பழனி அம்மையார் அடுத்து வந்து குழந்தைகள் என்ன பார்த்தோம்னா மொத்த நாலு குழந்தைங்க மொதல் குழந்தை வந்து கல்யாணம் முடித்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு அதாவது எட்டு வருஷம் தான் அவர் குழந்தை பிறந்திருக்குது அவரோட மு பேர் வந்து மன்னர் மன்னன் அப்படிங்கிறது பையன் பேர் பையன் பிறந்திருக்கா அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரஸ்வதி வசந்தா ரமணி மொத்தம் நான்கு குழந்தைகள் இருக்கு சரிங்களா அடுத்தது இவருடைய மானசீக குரு யாருன்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியார் இவர் வந்து பாரதியார் மேலே அதாவது பாரதியார் கவிதைகள் மேலே ரொம்ப பற்று கொண்டனால அவருடைய வந்து அவர் அவரை வந்து தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டா அப்போ நம்மளுடைய தவரோட பேரை வந்து பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு சரிங்களா அடுத்த வந்து இவர் என்ன பண்ணிக்கார் இவருடைய புரட்சிக்க புரட்சிகரமான பாடல்கள் இதெல்லாம் கேட்கும்போது என்னாச்சு அரசியலாக இருந்த தலைவர்களாக பாராட்ட ஆரம்பித்தாங்க அப்போ இவர் வந்து பெரியார் மேலே கொஞ்சம் ரொம்ப இதாக ஈடுபாடோடு இருப்பார் அரசியல் தலைவராக வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத விட அந்த பெரியார் மேலே கொஞ்சம் ரொம்ப அரசியல் நட்பு ரீதியான தொடர்பு இருந்திருக்கனால அவர் என்ன செஞ்சுட்டாரு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நின்று ஜெய் ஷார் மனுஷன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரும்போது தோத்து போயிட்டார் சரிங்களா அப்போ புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெற்றி கண்டு சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தோத்துட்டார் இவர் வந்து என்ன இந்த வந்து இங்க இந்த நம்பிக்கையெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாருனா ஜாதி மறுப்பு கடவுள் எதிர்ப்பு ஜாதி இருக்கக்கூடாது கடவுளை வந்து எதிர்க்கிறார் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத எதிர்க்கிறாரு எல்லாரும் வந்து கடவுள் கடவுள் சாமி அப்படி இப்படின்னு எதிர்க்கு இருக்கிறத எதிர்க்கிறாரு அப்போ ஜாதி இருக்கக்கூடாது கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கனால ஜாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இவருடைய படைப்புகள் ஒரு படைப்புகள் வந்து நிறைய படைப்புகள் இருக்குது அதில் வந்து முக்கியமான படைப்புகள் வந்து எல்லாமே வந்து பெண்களை பற்றி தான் அவர் வந்து கவிதையாக இருக்கட்டும் உரைநடையா இருக்கட்டும் மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து பெண்களுக்காகவே எழுதியிருப்பார் இந்த படைப்புகளை வந்து நம்ம எப்படி மனப்பாடம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் கட்ல சொல்லி தர்றேன் நீங்க அது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து வெறும் ஷார்ட்கட்டா வச்சு படிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இது இந்த கதை நீங்க அதை வச்சு நீங்க வேற எந்த இதுவும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இருண்ட வீடு இப்போ ஒரு ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் வீடு இருக்குது அப்படின்னா குடும்ப அதாவது குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வரணும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கள அப்போ அந்த குடும்ப பொண்ணு வேற வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடு இருண்ட வீடாக இருந்துச்சான் அடுத்துக்கடுத்து குடும்ப விளக்கு அடுத்து கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்க குடும்ப குத்து விளக்கு வரணும் அப்படிங்கிறாங்க அப்போ குடும்ப விளக்கு இருண்ட வீட்டில் குடும்ப விளக்கு ஏற்ற வர்றாங்க அப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ண எங்கே பண்ணுறாங்க கலைமன்றம் சபை மன்றம் கலைமன்ற மாதிரி மன்றம் கலை மன்றம் சரிங்களா கலைமன்றம் அப்படிங்கிற மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ணுறதில் வந்து மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதி அமுது அப்படிங்கிற ஒரு துதி இருக்குது பாடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் முடிச்சுன்னா ஒரே சிரிப்பு தான் அழகின் சிரிப்பு அழகின் அழகழகாக சிரிப்பாங்க இசை அமுது கச்சேரியெல்லாம் வைப்பாங்க குயிலெலாம் பாட்டு பாடுவாங்க தமிழ் இயக்கம் தமிழில் இயக்கிய பாடல்கள்லாம் பாடுவாங்க அடுத்து எதிர்பாராத முத்தம் அப்படின்னா இப்போ பெற்றோர் வந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைகளை பிரிய முடியாமல் எதிர்பாராத முத்தங்கள் தருணங்கள் அப்படின்னா வரும்னு சொல்லுவாங்களா அப்போ எதிர்பாராத முத்தம் வருது அடுத்து பாண்டியன் பரிசு திருமணம் மேடையில் வந்து பாண்டியன் பரிசு கொடுக்குவாங்க அதை பாண்டியன் பரிசு ஞாபகம் அதுக்கப்புறம் பாரதிதாசன் ஆச்சு சுடி குழந்தையெல்லாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுனே அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் குழந்தைங்களை பிறத்தோன்னா தாய் வந்து பாரதிதாசன் ஆத்தி சுட்டிய சொல்லி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆத்தி சுடி அவையார் ஆத்தி படிச்சிருப்போம் இந்த மாதிரி இவங்க பாரதிதாசன் ஆத்தி சுட்டி சொல்றாங்க அடுத்து வந்து பிசிராந்தர் பிசிராந்தர் எப்படி ஆக வச்சுக்கணும் பிசிராந்தர் அப்படிங்கறது வந்து ஒரு நட்பு ரீதியான நாடக நாடகம் நாடகம் அந்த நாடகத்தை எழுதியிருக்கிறாரு அந்த நாடகம் எப்படின்னா இரண்டு நண்பர்களில் தான் வச்சு ஞாடகம் இருக்கும் அது மாதிரி அந்த பொண்ணோட கணவரை இன்னொருத்தரும் நட்புரீதியாக இருக்காங்க அது வந்து அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் அவள் வந்து தமிழ்சீன் கத்தி அப்படிங்கிற கத்தியை அவன் வச்சுக்கணும் கத்தியை எடுத்து சண்டை புறா தமிழச்சின்னு கத்தி எனக்கு அவரோட பேசுறது பிடிக்கல நீங்கள் அவரோட போகக்கூடாதுன்னு சண்டை புறா கத்திலையே அப்போ என்ன ஆகுது பெண் விடுதலை கணவனே எதிர்த்து போற அளவுக்கு பெண்கள் வந்து விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னு இவரை நினைச்சிட்டு இவர் முல்லைக்காடு கோவிச்சிட்டு எங்க போயிட்டாருனா முல்லைக்காடுக்கு போயிட்டாரா காடு முல்லை காடுக்கு போயிட்டாரு அடுத்து வந்து முல்லைக்காடுக்கு போனோடனே நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த பெண் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்களா இதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம் இது வந்து எப்பயுமே மறக்காது இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு அப்போ என்னென்னா படைப்பு அப்படின்னு இருண்ட வீடு குடும்ப விளக்கு கலைமன்றம் மயிலகம் ஸ்ரீ சுப்பிரமணிய அமுது அழகின் சிரிப்பு இசை அமுது குயில் தமிழ் இயக்கம் எதிர்பாராத முத்தம் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் ஆத்திச்சுடி பிசிராந்தையார் தமிழட்சியின் கத்தி பெண்கள் விடுதலை முல்லைக்காடு விடுதலை வேக்கி இதெல்லாம் வந்து இவருடைய படைப்புகள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குயில் வருது இல்லையா இந்த குயிலுங்கிற வார்த்தை எப்படி அமைச்சுக்கணும் என்னோட குயிலுங்கிறது நம்ம பாரதியாரில் படிச்சிருக்கோமே அவரா இவரான்னு குழப்போம் கண்டிப்பாக குழப்பம் சரிங்களா இந்த குயில் அப்படிங்கிறது வந்து படைப்பு ஒரு நூலை எழுதியது பாரதிதாசன் சரிங்களா நூலை இது வந்து நூல் பாரதிதாசன் எழுதிய நூல் அது வந்து பாரதியார் குயிலுங்கிறது இதழ் அப்போ இது யாமும் வச்சுக்கோ நீங்கள் குயில் அப்படிங்கிற வந்து பாரதிதாசன் எழுத் எழுதிய படைப்புக்கள்ல ஒன்று குயில் பாரதியார் வந்து குயில் அப்படிங்கிற இதழ் நடத்தியிருப்பார் இது ரெண்டு குழப்பிடக்கூடாது பாரதி பாரதியார் நடத்திய இதழின் பெயர்னு கீழே போட்டு கீழே கொடுத்துருப்பான் குயில் இருச்சுன்னா ஐயோ பாரதிய தரிசனும் வராது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட தடுமாறக்கூடாது சரிங்களா குயில் ரெண்டுமே குயில் ஆனால் அது வந்து படைப்பு அது வந்து இதழ் சரிங்களா அடுத்து ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா புரட்சி கவி அப்படிங்கிறது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு அறிஞர் அண்ணா ம் இவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க பெரியார் என்ன கொடுத்துருக்காரு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குறாரு அறிஞர் அண்ணா புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் பட்டம் கொடுத்துட்டாங்க இது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு ஆண்டுதோறும் சிறந்த கவிஞருக்கு பாரதிதாசன் விருது கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மாநில பல்கலைக்கழகமாக வந்து திருச்சிராப்பள்ளியில தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்துருச்சு சரிங்களா இவர் பரிசு இவர் பெற்ற பரிசுகள் இவர் என்னென்ன பரிசுகள் பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எப்போ சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே தங்க கிளியை பரிசாக பெற்றிருக்கார் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அமைதி ஊமை நாடகம் அப்படிங்கிற நாடகத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே வந்து தங்க கிளி பரிசு பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலையே வந்து அவர் இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சாகித்ய அகாதமி விருது கொடுக்குறாங்க எதுக்காக பிசிராந்தையார் நாடகத்துக்காக சாகித்ய அகாதமி விருது கொடுக்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சல் தலை வெளியீடு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க சென்னை தபால் தபால்துறை வந்து அஞ்சல் தலை வெளியீடு பண்ணுறாங்க சரிங்களா இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சில குறிப்புகள் இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிக்கிறது எப்போயுமே வேஸ்ட் ஆகாது இது டிஆர்பிக்காக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்பிசியை டெட்டாக டெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை படிச்சுக்கோங்க இதை ஒரு வாட்டி நீங்கள் படிக்கணும்னு ஒரு வாட்டி வாசி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அந்த பாரதசன் குறிப்புகள் எக்ஸ்ட்ரா வேணுமா நீங்கள் படிச்சுக்கலாம் இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது படிக்க ஆரம்பிக்கல எனக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அடுத்து வந்து கீழே வந்து என்னென்னா கற்றவை கற்றப்பின் அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து ஒரு ஒன் வேர்டு இருக்குது இந்த ஒன் வேர்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஒன் வேர்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டுருக்காங்க இந்த டிஎன்பிசியில் இதில் வந்து காசி ஆனந்தம் அப்படின்னு ஈஸியாக எப்படி ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா காசி ஆனந்தம் காசி பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களை பிள்ளைங்கள மனைவிகளை விட்டுவிட்டு எங்கே ஓடிடுவாங்க காசிக்கு போகிறேன் காசிக்கு போகிறேன் காசிக்கு போகிறாங்கள அதை ஏன் போக வச்சுக்கோங்க அதில் தானே தாய் பிள்ளை உறவுமா ஏன்னா தாயும் பிள்ளையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே காசிக்கு போவாங்க அப்போ அதை ஏன் வச்சுக்கணும் காசிக்கு போகிறவர் எப்படி போகிறாரு ஆனந்தமாக போகிறாரு ஏன்னா ஆனந்தமாக போகிறாரு மனைவியும் குழந்தைகளையும் விட்டுட்டு ஆனந்தமாக போகிறனால காசி ஆனந்தம்னு பிரிச்சிருக்கிறாங்க இப்போ கவிஞர் காசி ஆனந்தம் இது வந்து ஷார்ட்கட் தான் இது வந்து மற்றபடி அது யோசிக்காதீங்க எப்படி வச்சுக்கணும் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவம்மா தாய்ப்பிள்ளைனா வீட்டில் விட்டுவிட்டு காசிக்கு போகிறவரு அங்கே போய் என்ன பண்ணுறாரு தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்டாக வச்சு படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது சரிங்களா அப்போ தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும் நீ இல்லை என்றால் இந்த பாடல் வரிகள் யார் எழுதுனதுன்னு கேட்டால் கவிஞர் காசி ஆனந்தம் மறக்குமா மறக்காது அடுத்து வாங்க ஒன்பாடு பார்க்கலாம் ஏற்றத்தாழ்வற்ற வீடு அமைய வேண்டுமா நாடு அமைய வேண்டுமா சமூகம் அமைய வேண்டுமா தெரு அமைய வேண்டுமா ஏற்றத்தாழ்வற்ற நாடு அமைய வேண்டும் அடுத்து வந்து நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு என்ன வரும் அசதி தானே இருக்கும் அசதியாக இருக்கும் அடுத்து நிலவு என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஈஸியாக சொல்லிடுவோம் நம்ம படித்தவங்க தான் ஆல்ரெடி படித்தவங்க தான் நிலவென்று அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா நிலவென்று இது ஈஸி தான் ஒன்றும் இல்லை ஆனால் சின்ன சின்ன விஷயங்களத்தையும் நம்ம அங்கங்கனே படித்தோம்னா இலக்கணம் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிலவு குட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்றுன்னு படிச்சிட்டோம் இது ஏன் வந்து நிலவு குட்டல் என்று நிலவென்று மாறுச்சு அப்படிங்கிறது எந்த ஃபார்முலா படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சின்னதாக பார்த்துக்கலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா நிலவு கூட்டல் என்று இருக்குதா நிலவு கூட்டல் என்றுன்னு இருக்குது இதில் வந்து நிலவு அதாவது நிலவு அப்படிங்கிறது வந்து நிலைமொழி என்றுங்கிறது வறுமொழி சரிங்களா நிலவுங்கிறது நிலைமொழி நிலையாக ஒரே இடத்துல அங்கேனே தான் இருக்குது என்றுங்கிற வார்த்தை தான் என்ன செஞ்சுருக்காங்க கூட்டியிருக்காங்க அப்போ நிலவுங்கிற வார்த்தையில் நிலைமொழியில் இருக்கிற கடைசி எழுத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணி அதை பிரிக்கிறோம் அது வந்து உயிர்மை எழுத்தாக இருக்குதுல்லையா அப்போ மெய்யெழுத்தாகவும் உயிர்மை எழுத்தாவும் பிரிக்கும் போது இவு கூட்டல் ஊன்னு உங்களுக்கு வரும் சரிங்களா அப்போ இதில் படி என்னென்னு பார்த்தோம்னா கணிதத்துக்கெல்லாம் பா வாய்ப்பாடு இருக்கிற மாதிரி ஃபார்மா இருக்கிற மாதிரி இதுக்கும் இருக்குது தமிழுக்கு சரிங்களா யூ கூட்டல் ஊன்னு பிரியும் போது உயிர் வரின் உயிர் வரின்னா என்னது வர்ற வரும் எழுத்து இது வந்து நிலைமொழி எழுத்து இது வறுமொழி எழுத்து வறுமொழி எழுத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வருது ஏ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து வருது உயிர் உயிரெழுத்து வருதா அந்த உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த வாருங்க பக்கத்தில் ஊ அந்த உக்குரல் வந்து மெய்யை விட்டு ஓடிடுமா உயிரெழுத்து வராண்டா அப்போ மெய்யெழுத்து விட்டுட்டு ஓடிடணும்டா அப்படின்னு என்ன செஞ்சிடும் ஓடிடுமா இவ்வுங்கிறது உடம்பு உடல் சரியா ஏங்கிறது எழுத்து அப்போ உடலும் உயிரும் ஒன்றியிருக்கும் போது ஊவும் உயிர் எழுத்து தான் இல்லைன்னு இல்லை ஆனால் ஃபார்முலா படி ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அதாவது வறுமொழி எழுத்துல உயிர் எழுத்து வந்துச்சுன்னா அந்த மெய்யோடத்தோடு இருக்கிற ஊ வந்து மெய் விட்டு ஓடுமா தான் உயிர்வரின் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என் விதிப்படி என்னாச்சு ஊ வந்து ஓடி போயிடும் ஓடி போச்சுன்னா என்ன ஆகும் நிலவ் கூட்டல் என்று அப்படின்னு மாறும் அதுக்கப்புறம் இது மாறியாச்சு அடுத்து என்னாச்சு இவுங்கிறது வந்து உடல் அதாவது மெய்யெழுத்து ஏங்கிறது வந்து உயிர் எழுத்து அப்ப உடல் மேல் என்ன உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி நிலவென்று மாறியது சரிங்களா சின்ன விஷயம்தான் இதை நீங்க அப்பப்ப ஒன்வர்டு தானே இப்போ எழுதிடலாம் அப்படிங்கம்போது எழுதிடலாம் ஒவ்வொரு சமயம் குழப்பம் நாலு ஆன்சருமே வந்து ஒரே மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு இதுதான் ஆன்சர்னு கரெக்டாக சொல்லுவீங்க சரிங்களா இப்போ நான் இது சொல்லி கொடுத்துட்டே அடுத்தது வந்து நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் சரிங்களா என்னடா இது சின்ன பாடமே என்னடா அரை மணி நேரம் போகுது அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க இது வந்து நீங்கள் இப்படி படிக்கும்போது உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோ தூரம் அரை மணி நேரமாவது வந்துடுது அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க நீங்கள் படிக்கணும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்கிறது மட்டும் நினைங்க அடுத்து வந்து தமிழ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுலையே நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் என்ன சொல்லலாம் தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்து எழுத இழுங்கிறது உடல் ஏங்கிறது உயிர் அப்போ உடல் மேல் என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இல் கூட்டல் ஏ சேர்ந்துச்சு அப்படின்னா லே அப்படின்னு வரும் லேங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னு பாருங்க லே இங்க இருக்கா லே அப்போ அதுதான் ஆன்சர் எங்கள் என்ன ஆன்சரு எங்கள் ஏன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் மிதிப்படி தமிழங்கள் என்ற வந்துச்சு அடுத்து வந்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெரும்பாலும் நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீழே இருக்க அந்த ஆப்ஷனை வச்சே நிறைய பேர் ஆன்ஸ் எழுதிடுவாங்க ஈஸியாக அது மாதிரி தான் நீங்கள் பெரும்பாலும் மேலே தெரிஞ்சு அமுது கூட்டல் என்று ஈஸியாக தெரிஞ்சுனா பிரச்சனை இல்லை கொஞ்சம் இலக்கணம் எனக்கு கொஞ்சம் வீக்கு அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா கீழே பாருங்கள் கீழே வந்து அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தூ குட்டல் தென்று இது வந்து கொஞ்சம் செட் ஆகாது ஆ அடுத்து இதையும் பாருங்க தூக்குட்டல் ஒன்று இத்து குட்டல் ஊ குட்டல் பூ வரும்போது உக்குரல் போனாலுமே குட்டல் தோ அமுதொன்றுன்னு வரும் சரிங்களா தோ வரும் சரிங்களா இது வந்து தோன்னு வரும் அடுத்த அமுதென்று இது அமுதென்றுன்னு வரும் கரெக்டு தான் என்னடா ரெண்டும் சேர்ந்துருக்கு அமுதென்று சேர்த்து போட்டால் வரும்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் ஒன்று க கவனிக்கணும் ஒரு ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு வார்த்தையுமே வந்து முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும் இது வந்து அமு கூட்டல் தென்று அப்படிங்கிறது முழுமையான வார்த்தை கிடையாது தென்றுங்கிறது முழுமையான வார்த்தையாக இருந்தாலும் அமுங்கிறது முழுமையான வார்த்தை கிடையாது அப்போ அடுத்து அதை பார்த்துருணும் அதுக்கப்புறம் என்னென்னா தூக்கூட்டல் ஏ தூக்கூட்டல் ஏ நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா இதே ஃபரம்லா தான் இங்கே ஒரு எப்படி இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ சரிங்களா இத்துக்குட்டல் ஊ வரும்போது உயிர்வரின் உக்குரல் மெய் சரிங்களா உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய் என் விதிப்படி ஊ போயிடும் ஊ வந்து எஸ்கே போயிடும் அப்போ என்ன இருக்குது இத்து இருக்கா அப்போ கூட்டல் ஏ இருக்கா இத்து கூட்டல் ஏ இருக்கா அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி தே என்று மாறியது தே அமுதென்று அப்ப இதோட ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா அடுத்து வந்து செம்பயிர் என்னை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது எது பெரும்பாலும் பாருங்க இந்த ரெண்டு கீழே இருக்க வார்த்தையை வச்சு நீங்க கரெக்டா சொல்லிடலாம் இப்ப ஒரு ரெண்டு வார்த்தையை பிரிக்கும் பொழுது அந்த வார்த்தையை ரெண்டுமே முழுமையான ஒரு வா வார்த்தையாக இருந்தால் தான் அது வந்து கரெக்டு சரிங்களா செம் கூட்டல் பயிர் அப்படிங்கிறது செம் கூட்டல் பயிர் வந்து இதுவும் முழுமையான வார்த்தை கிடையாது அப்போ இது வராது அடுத்து செமை கூட்டல் பயிர் செமைங்கிறது என்ன அர்த்தம் ஒன்று அர்த்தமே இல்லை அப்போ இதுவும் கிடையாது அடுத்து வந்து செம்பு கூட்டல் பயிர் ஆ செம்பு கூட்டல் பயிர் இது முழுமையான வார்த்தை இதுவும் முழுமையாக அர்த்தம் அப்போ இது போடலாம் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம போட்டு பாருங்களேன் இப்பு கூட்டல் ஊ இப்பு கூட்டல் ஊ போட்டோம்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் சொல்லிக்கிறாங்க இப்போ இந்த வறுமொழி எழுத்துல இருக்க வந்தீங்களா பாங்கிற வார்த்தையை பிரிச்சோம்னா என்ன பிரியும் இப்பு கூட்டல் ஆ அப்ப என்ன ஃபார்முலா இப்பு கூட்டல் ஆ அங்க என்ன ஃபார்முலா வந்திருக்குது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடு தானே வந்திருக்கு உயிரா வருது மெய்யெழுத்து தானே வருது அப்ப இந்த ஃபார்முலாவும் வராது அப்ப இதுதான் செம்மை கூட்டல் பயிர் தான் கரெக்ட் எப்படி கரெக்ட் அப்படின்னா செம்மை மை இந்த மைங்கிற வார்த்தை வந்து ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை வந்து மறைஞ்சிரும் ஈறுபோதல் விதிப்படி மை மறையும் ஈறுபோதல் விதிப்படி மை மறையும் அப்படிங்கிறது எப்படின்னா அது வந்து ஃபார்முலா சரிங்களா ஒன்று ரெண்டு எதுக்கு சொல்றோம் அது அப்படி தான் படிக்கணும்னு இருக்குது அப்போ செம்மை மைங்கிறது இருபது நிமிதிப்படி மை மறைதல் அப்படிங்கிறது ஃபார்முலானால நம்ம ப மை அப்படி மறைஞ்சிரும் என்ன என்னாகும் செம் கூட்டல் பயிர் செம்பயிர் என்று ம ஒன்றாயிரும் சரிங்களா அப்போ இது செம் கூட்டல் பயிர் ஏன் சேராதா அப்படின்னா இது முழுமையான அர்த்தமே கிடையாது இப்போ இதுதான் முழுமையான செம்மை அப்படின்னா செழுமையான பயிர் சூப்பரான பயிர் அப்படிங்கிறது அர்த்தம் செம்முனால் ஒரு அர்த்தமே இல்லை சரிங்களா அடுத்து வந்து இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் பாடலின் கருத்துப்படி ஏற்றப்படி பொறுத்துக அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸி தான் விளைவுக்கு விளைச்சலுக்கு நீர் தேவை அறிவுக்கு என்னது அறிவுக்கு தோல் தோல் மாதிரி தோல் கொடுப்பான் தோல் இளமைக்கு பூஸ்ட் கொடுத்தோம்னா பால் புலவருக்கு வேல் அது வந்து அவங்களோட ஆயுதம் அடுத்து வந்து ஒத்த ஓசையில் முடையும் இயற்பு சொற்களை எழுதுக இய்பு சொற்கள் அப்படின்னா இய்பு அப்படின்னா கடைசியாக கடைசியாக இருக்கிற அந்த வார்த்தை இருக்குது இர் இர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல இர் அந்த வார்த்தை தான் கடைசி அப்போ இய்பு சொற்கள் அப்படின்னா கடைசி எழுத்து ஒன்றாக வர்ற மாதிரி ஒத்த ஓசையில் முடியறக்கூடியதை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா பேர் நேர் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதணும் அப்படின்னா காலை மாலை இந்த லாஸ்டில் வந்து லைன் லைன் முடிதா காலை மாலை அதுக்கப்புறம் என்னது பால் கல் கடைசி முடியுதா முடிதா இந்த மாதிரி ஒத்த ஓசையில் முடியும் இயர்வு சொற்களை எடுத்து எழுதுங்கன்னா நீங்கள் எழுதலாம் இது ரொம்ப ஈஸி பாடம் முடிஞ்சு இந்த இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் நடத்துனது தான் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ஒரு தான் ஒரு நேரம் உட்காந்து படிக்கலாம் இது சின்ன பாடம் தான் முப்பது முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுன்னு படிக்காங்க நம்ம வந்து பாரதியாரை பற்றி எக்ஸ்ட்ரா படிச்சுருக்கோம் நம்ம அடுத்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து போக போக இந்த பாரதியாரை பற்றி நிறையா படிப்போம் இதுப்பே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அடுத்து பாரதியாரை பற்றி படிக்கும்போது அந்த அதேவே வந்து கொஞ்சம் தீக்கால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அரை மணி நேரம் போகுதுன்னா பார்க்காதீங்க நீங்கள் ஸ்கூலில் எப்படி படிப்பீங்களோ தன் லைன் பை லைனாக படிப்பீங்களோ அதே மாதிரி படிங்க டிஎன்பிசியில் ஈஸியாக நூறு மார்க்குக்கு நூ நூறு கொஷினுக்கு நூறு கொஸ்டின் அடிச்சிடலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோராக இருக்கட்டும் மற்ற டெட் எக்ஸாம் முப்பது மார்க் தமிழாக இருக்கட்டும் இதில் வந்து முழுமையாக மதிப்பு எடுக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு உங்களோட முழு சப்போர்ட்டாக எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா நீங்களும் படிக்கிறதாமல் எல்லாரையும் படிக்க சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்